மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. ஆப்பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுகுலங்களை மீட்கத்தக்கதாக தம்முடைய சொந்த இரத்தத்தையே அவர் சிந்தி கொடூரமாக அவர் மரணமடைந்தார். அவர் மரித்து அவர் சொன்னார், நான் 3வது நாளிலே நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று. ஆப்பிரியமானவர்களே, இவரை குறித்து தான் மோசேயின் நாட்களிலும் மோசேயின் ஆகமத்திலும் அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டும் சங்கீதங்களிலே இவரை குறித்தும் பேசப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் மரித்தார். மரித்து அவர் உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் வறுமைகளையும் வியாதிகளையும் தன்மேல் அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு ஒரு வெற்றியை வைத்தார். யாரெல்லாம் இந்த சிலுவை அண்டை வருவார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ, அவர்களை எல்லாம் அவர் உயிரோடு கூட அவர் எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். அவர்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மரித்து அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினபடினாலே அவர் நம்மளை பார்த்து சொன்னார், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் உயிருள்ள தேவன், நான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் நான் தேவனாயிருக்கிறேன் என்று இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணமே நேரிடுவதாயிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஏன் நாம் பயப்படக்கூடாது என்று சொன்னால், இப்பொழுது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. ஆகவே அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நமக்கு மரணம் நேரிடாது. ஆம்பிரியமானவர்களே, பிசாசை அவன் மரணத்துக்கு அதிபதியாக இருந்தான். இந்த மரணத்துக்கு அதிபதியாக இருந்தவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மரணத்தினாலே அவனை ஜெயித்தார், நமக்கு விடுதலை அளித்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கு மீட்பை கொடுத்து இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக இருப்போம். இந்த நாளிலே நாம் உற்சாகமாய் சந்தோஷமாக இந்த ஈஸ்டர் தினத்தை நாம் கொண்டாடுவோம். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சந்தோஷமாக இருப்போம். ஏனென்று சொன்னால் நம்மோடு கூட இந்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நாம் பிரியமானவர்களை, இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். I am he that liveth and was dead, and behold, I am alive for evermore. Amen. And have the keys of hell and of death. Revelation 1:18.